சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். தேசிக பிரபந்தசார பானஹர்ஷசோபினம் நாசிதஸ்வசிஷ்ய பிருந்த பாபவர்க்கம் உன்னதம் தேசிகம் நமஸ்கரோமி வீரராகவாபிதம் வாசிதம் மமாபிதேன ஜாயதே மனோஹரம். முதலிலே மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை வணங்குகிறேன். அவர் தேசிக பிரபந்தத்தின் ரசத்தை பருகிய மகிழ்ச்சியோடு சோபிப்பவர். தனது சிஷ்ய கோட்டிகளின் பாவ குவியலை அழிப்பவர். உன்னதரான ஆச்சாரியர். அவரை நமஸ்கரித்ததன் விளைவாக அடியேனுடைய வாசிதம் கூட கீர்த்தரமான கத்தல் கூட காக்கை குருவிகள் போல் பேசுவது கூட பிறரது மனத்தை கவரும்படியாக ஆகிவிடுகிறது. அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே பூர்வ சூக்திகள் அவர் இந்த கத்தலில் கலந்திருப்பதாலே இந்த ஸ்லோகம் ஒரு நெடிலும் ஒரு குறிலும் மாறி மாறி வந்த அழகிய மெட்டிலே அமைந்ததாலும் ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்து ஏகரூபமாக இருப்பதாலும் ஷி என்பது, அதாவது தேசிக நாசித தேசிக வாசித என்ற எதுகை அழகினாலும் அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கா நோசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, தேவரீருடைய அருள் அலைகளை அனுசரித்து வருகிற கடாட்சங்கள் அடியேனுக்கு ஸ்ரோதாக்களின் காதுகளிலே தேன் போல இனிப்பவையும் அவர்களுடைய அபீஷ்டங்களை நிறைவேற்றித் தருகிற காமதேனுவையாய் இருப்பவையும் ஆன பேச்சுகளை கொடுக்கட்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு மெல்லடி வேண்டிய மெல்லியள் மேல் என்பது. இதிலே நாலைந்து கருத்துக்களை இன்று புரிந்து கொள்ளப் போகிறோம். அவற்றிலே முதலாவது மெல்லடி என்கிற பதத்திலே இருப்பது பெருமாளுடைய திருவடி மிருதுவானது என்பது. தமிழிலே மென்மை என்பதை வடமொழியிலே மார்தவம் மிருதுளத்வம் சௌகுமாரியம் என்ற பதங்களாலே சொல்லுகிறோம். மிருதுத்தன்மை திருவடியின் மிருதுபாவத்தை பற்றி ஐந்தாறு பூர்வ சூக்திகளை ரெண்டு பாஷைகளிலும் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும்
இப்போது அனுபவிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் மெல்லடி என்ற பதத்தின் வியாக்கியானத்திலே இந்த சூக்திகளை காண்பிக்கிறார்கள் உரையாசிரியர்கள். ஒரு வியாக்கியானத்திலே இவ்விடத்திலே மூன்று பூர்வ சூக்திகள் காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த மூன்றிலே முதலாவது திருவாய் மொழியில் இருப்பது, வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை என்பது. திருப்புடிங்குடி பதிகத்திலே இருப்பது. மூன்று காரணங்களாலே இவ்விடத்திலே பொருந்துவது. முதலாவது, மெல்லடி என்ற பதம் ஆழ்வார் சூக்தியை முன்னோடியாக வைத்துக் கொண்டு அதன் மூலமாக இங்கே பிரயோகம் பண்ணியிருக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கே மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் என்கிற இடத்தில் இருக்கிற மெல்லடி என்கிற பதம் மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை என்கிற திருவாய் மொழியிலும் இதற்கு முன்னமே இருப்பதை காண்கிறோம். இரண்டாவது பொருத்தம், திருவாய் மொழியிலே எந்த கட்டத்திலே எந்த பிரகரணத்திலே மெல்லடி வந்திருக்கிறது என்றால், பகவானிடம் காதல் கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி என்கிற இருவரும் இந்த மெல்லடியை பிடிக்கிறார்களாம். இங்கேயும் மும்மணி கோவையிலும் காதல் மகளிருக்கு மெல்லியல்களுக்கு மெல்லடி பிடிக்கும் என்பதுதான் கருத்து ஆயிருக்கிறது. இது இரண்டாவது பொருத்தம். மூன்றாவது, மும்மணி கோவையிலே போல இந்த ஆழ்வார்பாசுர வரியிலேயும் இரட்டை பொருள் வேடிக்கை வைத்துவிட்டு அதன் பிறகு மெல்லடி பற்றி பேசுகிறார். இந்த மூன்றையுமே ஆழ்வாரிடமிருந்து அறிந்து அதை பின்பற்றுகிறார் சுவாமி தேசிகன். இங்கே எந்த மூன்றும் பெருமாளின் திருவடி மிருதுவானது என்பது ஒன்றும், பெருமாளிடம் காதல் கொண்டார்கள் அந்த மெல்லிய திருவடியை வேண்டுவார்கள் என்பது இரண்டாவது. இப்படி பகவானை வர்ணிக்கும் போது வார்த்தைகளிலே ரெண்டர்த்தங்களை வைத்துக் கொண்டு வேடிக்கை பண்ணுவது தகும் என்பது மூன்றாவது. எங்கே ஆழ்வார் பண்ணுகிற வேடிக்கை என்றால், இதற்கு முன்பின் வரிகளிலே வினை என்ற பதத்திலே, வினை என்றால் புண்ணிய பாவம் என்று ஒரு அர்த்தம், தொழில் செயல் என்று இன்னொரு அர்த்தம். கடுவினையினே என்று ஒரு வரி, கொடுவினைப்படைகள் என்று ஒரு வரி இதே பாசரத்திலே. வினைக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் என்று பூர்வர்களுடைய வியாக்கியானம். அதே மாதிரி தேசிக பிரபந்தத்திலே எங்கே இரட்டை அர்த்தம், மெய்யர் என்கிற பதத்திலே. இப்பொழுது நமக்கு தேவையானது மிருதுத்தன்மை. இங்கு திருவாய் மொழி வியாக்கியானமாகிற திருக்குறுகை பிரான் பிள்ளாரின் திருவாராயர படியிலே திருவாய் மொழியின் முதன் முதலான வியாக்கியானத்திலே பகவத் விஷயம் என்ற பெயருடன் நம்முடைய நாலு காலக்ஷேத்த கிரந்தங்களிலே ஒன்றாக வைக்கப்பட்டிருக்கிற உயர்ந்த வியாக்கியானத்திலே இந்த பங்கி இருக்கிறது, சேவிக்கிறேன். பிராட்டியும் கூசி ஸ்பர்ஷிக்க வேண்டும்படி சுகுமாரமான உன் திருவடிகளை என்று பங்கி. பிராட்டியும் என்றால் பிராட்டியே கூட, எந்த பிராட்டியானவள் வடிவினையில்லா மலர் மகளோ
எந்த பிராட்டியினுடைய மிருதுத்தன்மையை பற்றி கவிஞர்கள் நிறைய கூறியிருக்கிறார்களோ அவ்வளவு மிருதுவான பிராட்டியே கூட குஷி ஸ்பர்சிக்க வேண்டும்படி இந்த பெருமாளின் திருவடிகளை தொட வரும்பொழுது கூசுவாளாம், நோவில்லாமல் ஸ்பர்சிக்க வேண்டுமே என்று. ஏன் கூச்சம்? அவை சுகுமாரமானவை, கோமளமானவை. அப்படிப்பட்ட உன் திருவடிகளை பிராட்டியும் கூசி ஸ்பர்சிக்க வேண்டும்படி, சுகுமாரமான உன் திருவடிகளை என்று திருவாராயிரப்படி. அதை தாண்டிய மும்மணி கோவிலே மெல்லடி என்கிறாள். மலர் மகளும் நில மகளும் பிடிக்கும் திருவடி, மலர் மகளுக்கும் நில மகளுக்கும் பிடிக்கும் திருவடி. இரண்டும் சொல்லலாம், அவர்கள் திருவடியை பிடிக்கிறார்கள், அவர்களுக்கு திருவடி பிடிக்கிறது. பிடிக்கும் என்றால் சம்பாஹனம் பண்ணும், பிடித்துவிடும். பிடிக்கும் என்றால் பிரீதி விஷயமாகும் என்று இரண்டு அர்த்தங்கள் இருப்பதாலே இந்த இரண்டையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். திருவாய்மொழியில் ஒரு அர்த்தம்தான் விவட்சிதம். இந்த மூன்றையும் கருத்தில் கொண்டு, அதாவது மிருதுத்தன்மை, காதலிகளுக்கு வேண்டியிருக்கும் தன்மை, இரட்டை குரல் வேடிக்கையுடன் கூடிய வாக்கியத்தில் வருவது என்ற மூன்றையும் கருத்தில் கொண்டு பேசுகிறார் மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் என்று. மெல்லடி என்று ஆழ்வார்க்கையாண்ட அதே பதம். அந்த மெல்லடி காதலிகளுக்கு பிடித்தது என்ற அதே கருத்து. இதற்கு முன்னோடு மெய்யர் என்ற பதத்திலே இரட்டை பொருள் வேடிக்கை என்ற ரெண்டு அர்த்தம். மெய்யர் சரீரம் கொண்டவர், மெய்யர் சத்தியவாதி என்று இரண்டு அர்த்தம் போன வாரம் சொன்னது. ஆழ்வார் காட்டுகிற அதே யுக்தி. ஒரு பதத்தையும் ஒரு கருத்தையும் ஒரு யுக்தியையும் ஆழ்வாரிடமிருந்து தேசிகன் எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது பொழுது. இதற்கு மேலும் கூட ஆழ்வார் காட்டிய வழியிலேயே இவ்விடத்திலே தேசிகன் போயிருக்கிறார் என்று கூட சொல்லலாம். எப்படி என்றால், ஆழ்வார் இதே பாசுரத்திலே பகவானை என்னுடைய அமுதே என்று அழைக்கிறார். தேசிகனும் இதே பாசுரத்தில் பகவானை அமுத கடலாகி நின்ற மெய்யர் என்கிறார். இதுவரை மெல்லடி என்பதில் ஒரே ஒரு கருத்தை புரிந்து கொண்டோம். அது நம்மாழ்வார் காட்டிய வழியிலே தேசிகனும் கூட அமுதத்தை பற்றி பேசின பின்னால், அர்த்தத்வயம் கையாண்ட பின்னால், மெல்லடி என்ற பதத்தையும் அதை காதலிகள் வேண்டுவர் என்ற கருத்தையும் பதித்திருக்கிறார் என்பது. அடுத்ததா வியாக்கியாதா காட்டுகிற இரண்டாவது மேற்கோள், இது சம்ஸ்கிருதத்திலே லக்ஷ்மி பூம்யோ கரசரசிஜை லாலிதம் ரங்கபர்த்துஹு என்பது. பகவத்யான சோபானத்திலே சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரத்திலே இதிலேயும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் கால் பிடிப்பது பற்றிய பேச்சுதான். அதிலே சரசிஜயில்லாளிதம் என்று பதம். அவர்கள் இருவரும் தாமரைப்பூ போன்ற கைகளாலே லாலனம் பண்ணுகிறார்களாம் திருவடி. லாலனம் என்றால் குழந்தையை கொண்டுவது, அதற்கெல்லாம் சொல்கிற வழக்கம். இதனுடைய முழு ஆழத்தையும் அறிய வேண்டுமானால்
வலையப்பேட்டை சுவாமி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனின் வியாக்கியானத்தை ரசிக்க வேண்டும். திருமலை சதுர்வேத சதக்கரகு நாவல் பார்க்கும் அன்னையாரிய மகாதேசிகனின் பிரதான சிஷ்யர் இந்த சுவாமி. அவர் தன்னுடைய பகவத் தியான சோபான வியாக்கியானத்திலே எழுதுகிறார், சௌகுமாரிய குணமாக லக்ஷ்மி பூம்யோரிஹி. இந்த வரியிலே முக்கியமாக சொல்ல வந்த கருத்து திருவடியினுடைய சௌகுமாரியம் மென்மை மெல்லடி என்பதைத்தான் இந்த வரியிலே தேசிகன் காண்பிக்கிறார். லாலிதம் ஆதரேண ஸ்பிருஷ்டம் சம்வாஹனதசாயாம் மிருதுஸ்பிருஷ்டமீபூமியோஜாதிபோஜஸ்ய அத்தியந்தசௌகுமாரியம் சூசிதம். மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தனீயாதார்த்தஸ்மாரித அனேன சௌகுமாரியாதிசய சூசித என்கிறார். இதனுடைய அர்த்தம், லக்ஷ்மி பூம்யோஹோ என்கிற வரியிலே திருவடியின் மென்மை என்ற குணத்தை கூறுகிறார். லாலிதம் என்றால் செல்லமாக தடவப்பட்ட என்று அர்த்தம். கால் பிடிக்கும் போது இறுக்கமாக பிடித்தால் கன்றி போய்விடுமோ என்கிற பயத்தாலே மெதுவாய் தொடுகிறார்களாம் ஸ்ரீதேவி பூதேவிகள். லாலிதம் ரங்கபர்த்து பாதாம் போதம். இந்த ரங்கநாதனுடைய திருவடியும் தாமரைதான். அதை வருடுகிற ஸ்ரீதேவி பூதேவிகளினுடைய திருக்கரங்களும் தாமரை போன்றவைதான். கர பரசிஜைஹி லாலிதம் ரங்கபர்த்து பாத அம்போதம். இரண்டுக்குமே தாமரையை உபமையாக சொன்னாலும் கூட அவ்விருவருடைய கைத்தாமரைகளை விடவும் இவருடைய அடித்தாமரை அதிக மென்மை கொண்டது என்பதை குறிப்பதற்கான வார்த்தைகள் இங்கே லாலிதம் என்பதன் மூலம். இதே சுவாமி தேசிகனே நவமணி மாலை என்கிற அடுத்த பிரபந்தத்திலே மலர் மகள் கை வருட மலர் போதிர்த்தி வந்தன என்கிறாரே, அதை நினைவூட்டுகிறது இது. மலரை புஷ்பத்தை வருடிக்கொண்டே இருந்தால் அது சிவந்து போகுமில்லவா? அதுபோல பெருமாளின் திருவடி என்கிறார். இதனாலே மென்மையின் மேன்மை தெரிகிறது. சௌகுமாரிய அதிசயா என்கிறார். சௌகுமாரியம் என்றால் மென்மை, அதிசயம் என்றால் மேன்மை. சௌகுமாரியாதிசயம் என்றால் மென்மையின் மேன்மை. அடுத்ததாக அவதாரங்களிலே கூட பகவானுடைய அடியினுடைய மென்மை குறித்து ஆழ்வார்கள் நிறைய பாடியிருக்கிறார்கள். சிலவற்றை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். கிருஷ்ணாவதாரத்திலே யசோதையின் பேச்சாக பெரியாழ்வார் பாடுவது, கஞ்சன் தன்னால் புணர்க்கப்பட்ட கள்ளச்சகடுகல கழிய பஞ்சியன்ன மெல்லடியால் பாய்ந்த போது நொந்திடுமென்றி அஞ்சினேன் கண்
அமரர் கோவே. இது கிருஷ்ணாவதாரத்திலே யசோதையின் பேச்சாக பெரியாழ்வார் அருளி இருந்தாலும், குழந்தை கண்ணனுக்கு பஞ்சு என்ன மெல்லடி என்று சொன்னாலும், அமரர் கோவே என்று கூறிவிட்டு சொல்கிறார். அதனால் தேவநாதனுக்கு மெல்லடி. மும்மணி கோவிலே தேவநாதனுக்கு மெய்யர் மெல்லடி என்கிறார். குழந்தை கண்ணனுக்கு மெல்லடி சொல்லும் பொழுதும், அமரர் கோவே என்று அழைத்து விட்டு உன் பஞ்சு என்ன மெல்லடி என்கிறார். மெல்லடி என்ற அதே பதம் அதே அமரர் கோவுக்கு. யசோதை சொல்கிறாள், கம்சன் இருக்கிறானே, கம்சனை தவிர கஞ்சன் என்று சொல்வது வழக்கம், அவன் உன்னை அழிப்பதற்காக சகடாசுரனை அனுப்பினான். அந்த சகடாசுரனை நீ உன்னுடைய பஞ்சு என்ன மெல்லடி, பஞ்சு போல இருக்கிற மிருதுவான அடியாலே உதைத்தாய். அப்படி பாய்ந்த போது உனக்கு கால் நொந்திடுமே வலிக்குமே என்று அஞ்சினேன், நான் பயப்பட்டேன் என்கிறாள் யசோதை. இது கிருஷ்ணாவதாரத்திலே மெல்லடி, எல்லா அவதாரங்களிலும் மெல்லடி பேசுவது உண்டு. பெருமாளுடைய ஆகாரிய அவதாரம் இருக்கிறதே, வெங்கடனா அவதாரம், தேசிக அவதாரம், அதிலேயும் மெல்லடிதான். வடிவழகார்ந்த வண்தூப்புல் வள்ளல் மென்மலரடிமேல், மென்மலர் அடி புஷ்பம் போன்ற சுகுமாரமான திருவடி தேசிக அவதாரத்திலும் பெருமாளுக்கு. இன்னும் சில இடங்களிலே மெல்லடி என்ற பதம் இல்லாவிட்டாலும் அதன் தாத்பரியம் கிடைக்கும்படி ஐயோ கால்வலிக்குமே என்கிற ரீதியிலே ஒரு வார்த்தை இருக்கும். இதோ மறுபடியும் பெரியாழ்வார் திருமொழியிலே, ஒன்னடி நோவ சுலரியே கானில் கன்றின் பின் என்னிலம் சிங்கத்தை போக்கினேன் எல்லே பாவமே. கண்ணுக்குட்டி பின்னாலே சிங்கத்தை அனுப்பிவிட்டு யசோதை அந்த பாவம் என்கிறாள். எந்த சிங்கம்? கிருஷ்ணன் என்கிற சிங்கம், யசோத இளஞ்சிங்கம். கண்ணுக்குட்டி பின்னாலே சிங்கத்தை அனுப்பினால் நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம்? கண்ணுக்குட்டி ஐயோ பாவம் சிங்கம் துரத்தினே என்று அஞ்சுவோம். அவளோ சிங்கம் ஐயோ பாவம் கண்ணுக்குட்டி அலை கழிக்குமே என்கிறாள், சிங்கத்துக்கு கால் வலிக்குமே என்கிறாள். கண்ணன் தான் அந்த சிங்கம், அவன் பொன்னடி நோவ நோவுக்கு காரணம் அது மெல்லடியாக இருப்பது என்பது அர்த்தத்தாலே கிடைக்கிறது. இப்போது இன்னொரு பாசுரம் அதே பிரபந்தத்திலே, அதாவது பெரியாழ்வார் திருமொழியிலே, ஒன்போதலர் கமல சிறுகாலுரை தொன்றும் நோவாமே தன்போடு கொண்ட தவிஷின் மீதே தளர்நடை நடவானோ. தளர்நடை பதிகம். இதிலே மெல்லடி என்ற பதம் அப்படியே இல்லாவிட்டாலும் அதற்கு பரியாயமாக எத்தனையோ பதங்கள் இருக்கின்றன. அது பூ போல காலு, சின்ன காலு, நடக்கும்போது கொஞ்சம் உரைத்தால் கூட நோகிற கால் என்றெல்லாம் மென்மையை பல விதமாக சொல்லியிருக்கிறார். போடு அலர் கமல சிறு கால் உரைத்து ஒன்றும் நோவாமே என்று. அவன் பாலகிருஷ்ணன் நடை பழகி கொள்வதற்காக
சாதாரண தடையில் நடந்தால் அவனுக்கு வலிக்க போகிறதே காலு, கால் மிகவும் மெல்லடியாயிற்று என்ற காரணத்தாலே பாமரர் தாமரை மலர் போல மெத்தையை குளிர்ச்சியுடன் தயாரித்து அதன் மேலே தளர்நடை நடக்க பழகி கொள்ள வேண்டுமா? யசோதையினுடைய ஏற்பாடு தன் போது கொண்ட பவிஷின் மீதே தளர்நடை நடவானோ. யசோதை அவ்வளவு அருமையாக அந்த பாலகிருஷ்ணனுடைய மெல்லடியை நோகடிக்காமல் வைத்துக் கொள்வாளாம். மெல்லடிக்கு அதே பெரியாழ்வார் திருமொழியிலே இன்னொரு பாசுரம் இதோ. தடிய வெங்கானிடை கன்றின் பின் போன சிறு குட்ட செங்கமல அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய். மாடு மேய்க்க போனானாம் கண்ணன். மாடு மேய்க்க எங்கே போனான்? காட்டிலே. காட்டிலே போகும்போது கல்லும் முள்ளும் இருக்குமே, காட்டிலே மெத்தையா விரித்து வைத்திருப்பார்கள். கடிய வெங்கானிடை கடுமை வெம்மை, இவனுடைய அடி சிறு கொட்ட செங்கமலவடியும். மெல்லிய என்ற பதத்துக்கு பதில் கமலம் போல் மிருதுவான, கமலம் போல் அழகான, கமலம் போல் மனம் மிக்க. மற்றவை கூட இங்கே கருத்து கிடையாது, கமலம் போல் மென்மை கொண்ட என்பது மட்டுமே கருத்து. சிறு குட்ட செங்கமலவடி என்பதிலே எப்படி தெரியும் என்றால் அடியும் வெதும்பி என்ற அடுத்த பதத்திலிருந்து தெரிகிறது. அழகோ வாசனையோ வெதும் வெதும்ப வைக்காது, அதனுடைய மென்மைதான் வெதும்ப வைக்கும். அடி வெதும்பினால் விழி சிவக்கும். கண் சிவந்தாய், அடியையும் விழியையும் சேர்த்து பாடுவது இந்த பாசுரத்திலும் இருக்கிறது. இதே போல மும்மணி கோவையிலும் விழிவாரடி என்று இருக்கிறது. இதன் பிறகு திருவிருத்தம் என்கிற பிரபந்தம் நம்மாழ்வாருடையது. முன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும் என்றபடி நூறு பாட்டு கொண்டது. நூறிலேயும் பெருமாளிடம் காதல் கொண்டவளின் புலம்பல் தான். இங்கேயும் மும்மணி கோவையிலும் இதேதான். மும்மணி கோவையிலே சொன்னது போல அங்கே பராங்குஷ நாயகி என்கிற மெல்லியல் மேலே பொழிவார் அமைஞர் தம் பூங்கரும் முந்திய பூமழை. அப்படி பொழிந்து விட்டதாலே ஒரு மெல்லியல், அதாவது பராங்குஷ நாயகி பாடுகிற பாடல்களிலே ஒன்று இது. வன்காற்றறைய ஒருங்கே மறிந்து கிடந்தலர்ந்த மென்கால் கமல தடம்போல் பொழிந்தன மண்ணும் விண்ணும் என்கார் களவின்மை காண்மின் எல்லானொத்து வான் நிமிர்ந்த தன்கால் பணிந்ததென்றால் என்பீரான தடங்கண்களே. எம்பிரானுடைய விழியை கமலத்தடம் போலே என்று உவமை சொல்ல வேண்டுமானால் அதைத்தான் சொல்லியிருக்கிறாருங்களே. எம்பிரான தடங்கண்களே என்ற விடத்திலே நென்கால் கமல தடம்போல் பொழிந்தன என்கிறார். தடம் என்றால் என்ன அர்த்தம்? கமலத்தடம் என்கிற இடத்திலே பத்மசரஸ் தாமரை தடாகம், தடங்கண்களே என்ற இடத்திலே விசாலமான நேத்திரம். அந்த அர்த்தத்துடன் கிடக்கட்டும்.
பெருமாளுக்கு கண்ணுக்கு கமலத்தை உவமை சொல்ல வந்தார். அப்பொழுது அந்த கமலத்துக்கு ஒரு விசேஷணம், ஒரு அடைமொழி போட்டார். நென்றால் கமல, நென்றால் கமலம் என்று அடைமொழி சேர்க்க வேண்டுமாம். மெல்லிய நாளம் கொண்ட தாமரை. எதற்கு இந்த அடைமொழி? அந்த விழி எப்படி மெல்லடி கொண்டவருடையதோ அப்படி அதற்கு உவமையான கமலமும் கூட மெல்லடி கொண்டிருக்க வேண்டுமா? பெருமாளின் கண்ணை வர்ணிக்கும் போது மென்கால் என்பது ஏதோ ஒரு பதத்திலே இரட்டைப்பொருள் வேடிக்கை பண்ணுவது, ஒரு காதலியினுடைய நிலைமையையும் சேர்த்து வர்ணிப்பது என்கிற இந்த மூன்றுமே பொது இருவிருத்த பாசுரத்துக்கும் விழிவா அருள்மையர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் என்ற மும்மணிக்கோவை வரிக்கும். கால் என்கிற பதத்திலேயும் இரண்டர்த்தம். கால் என்பதற்கு நாளம் என்றும் திருவடி என்றும் இரண்டர்த்தங்கள். கமலத்துக்கும் கால் மென்மையுடன் இருக்கும், பெருமாளுக்கும் கால் மென்மையுடன் இருக்கும். இதுவரை என்ன பார்த்தோம்? இந்த மும்மணிக்கோவை வரியானது மெல்லடி வேண்டி எமல்லியல் என்கிற வரியானது ஒரு திருவாய்மொழி பாசுரத்தையும் ஒரு திருவிருத்த பாசுரத்தையும் பின்பற்றி இருக்கிறது என்று பார்ப்போம். மூன்று பிரபந்தங்களிலும், அதாவது திருவாய்மொழி, திருவிருத்தம், மும்மணிக்கோவை என்ற மூன்று பிரபந்தங்களிலேயும் நாயிகா பாவம் தலைவியாக மாறிவிடுகிறார் கவிஞர், பெருமாளுடைய காதலி ஆகிறார். மூன்று பிரபந்தங்களிலும் இந்த வரிகளிலே இரட்டை பொருள் வேடிக்கை. மும்மணிக்கோவையிலே மெய்யர் என்ற பதத்திலே இரட்டை பொருள், திருவாய்மொழியிலே வினை என்ற பதத்திலே இரட்டை பொருள், திருவிருத்தத்திலே கால் என்ற பதத்திலே இரட்டை பொருள். மூன்றிலுமே மெல்லடி அல்லது மென்கால் என்ற பதம் இருக்கிறது. மூன்றிலுமே அமுதமோ விழியோ இரண்டுமேயோ இருக்கிறது. இப்படி மூன்றுக்கும் பொதுவாக நாலு சொல்லியாச்சு. ஆழ்வாருடைய தாக்கம் தேசிகனுக்கு இருக்கிறது என்பதிலே சந்தேகமே கிடையாது இல்லையா? அவரை மிகவும் பின்பற்றி இருக்கிறாரே. இதே சுவாமி தேசிகன் இதே தேசிக பிரபந்தத்திலே அதிகார சங்கிரகம் என்கிற பிரபந்தத்திலே உருஷகடமுடைய ஒரு காலுணர்ந்தன என்று ஆரம்பித்து 16 வரி பாட்டு ஒன்றிலே திருவடியினுடைய கதைகளை நிறைய பேசியிருக்கிறார். அங்கேயும் வார்த்தை வேடிக்கைதான். இவர் காலுக்கும் உரு கால் என்று சொல்லலாமா? இவர் உதைத்த வண்டிக்கும் உரு சகடம் என்று சொல்லலாமா? உரு என்றால் வலியதான, கொடியதான, பெரியதான என்ற அர்த்தம். அது சகடாசுரனுக்கு. கால் உரு கால் என்றால் உறுதல் பண்ணியது என்றால் ஸ்பர்ஷம், தொடு உணர்வுக்கு உறுதல் என்று பெயர். கால் அந்த சகடத்தை உதைக்கும் பொழுது தொட்டது, அதனால் இது உருக்கால். இந்த 16 வரி பாசுரத்திலே கடைசி வரி விடரிய பெரிய பெருமாள் மென்பதங்களே என்பது. அங்கு சொன்னது மென்பதம், இங்கு சொன்னது மெல்லடி, இரண்டும் ஒன்றுதான். அதிகார சங்கிரகத்திலே பெரிய பெருமாள் மென்பதங்கள், மும்மணிக்கோவையிலே மெய்யர் மெல்லடி. திருவடியை பற்றி நிறைய கதைகள் சொன்ன பிறகு
முதல் வரியிலே சகடாசர பஞ்சன கதை, இரண்டாவது வரியிலே உலூகலம் உலக்கையை இழுத்துக் கொண்டு போன கதை என்று எத்தனையோ. அதெல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக சொல்லும் அளவுக்கு முக்கியமானது அதனுடைய மென்மை. பெரிய பெருமாள் மென் பதங்களே என்று பாசுரத்தை முடித்து விடுகிறார். மென்பதங்களே என்பதற்கு வியாக்கியாசத்தை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அதில் உள்ளது அத்தனையும் இங்கே மெல்லடி என்பதற்கு சொல்ல வேண்டும். தாரா சுவாதினி என்கிற வியாக்கியானம் சாட்சாத் சுவாமியினுடையது. பெரிய பிறார் தன்னுடைய கைகளாலே என்கிறபடியே கோமல பராகாஷ்டையான கைகளாலே பிடிக்க சம்பாதனம் பண்ண விகசித தாமரை புஷ்பத்தை காட்டில் சிவந்து நின்றதுகள் நம்பெருமாளுடைய மிருதுள சரணங்களே. பதினாறு வரிகளிலே ஒரு வரி இருக்கிறது, மலர் மகள் கை வருட மலர் போது சிவந்தன என்று, அது மென்பதங்களே என்று முடிகிறது. மெல்லடி மென்பதம் மிருதுள சர. அடுத்து சார பிரகாஷிகா என்கிற வியாக்கியானம் ோலாத்தேவாலய அதிகோமலதயா புஷ்போபரிஸ்தித்யா ஸ்ரீயா அதிகோமலாப்யாம் ஹஸ்தாப்யாம் பாத சம்வாஹனே க்ரியமாணே தத் சங்கர்ஷண அசஹிஷ்ணுதயா சதா விகசித தாமராஹ தாமரசாதபி ரத்தாவபூதாம் போக்ய இது மெல்லடி என்பது மட்டுமில்ல, மெல்லியலே கூட இதை மெல்லடி என்கிறாள். மெல்லியலின் கணிப்பிலேயே மெல்லடி. பெரிய பிராட்டி எவ்வளவு மிருதுவான உடல் கொண்டவள் தெரியுமா? தாமரையினுடைய துகள்களே கூட அவளுக்கு காலை குத்துமாம் முள்ளு போல. தோழிமார்கள் உற்று நோக்கினால் உடல் வாட்டமடையுமா? கையிலே லீலை தாமரை வைத்திருப்பது கூட துணிச்சல் காரியமாகுமா? ஹரியினுடைய மார்பிலே வனமாலையாலே ஊஞ்சலாடுவது கூட ஐயோ அருடா கஷ்டம் என்று இருக்குமாம். அதிகோமலமான அந்த திருமேனியை வார்த்தைகளால் வர்ணிப்பது கூட வலிக்குமோ? அது தாங்குமா இந்த வார்த்தையை என்று யோசிக்க வேண்டுமா? அத்தகைய திருமேனி கொண்டவளே அஞ்சு அஞ்சு கால் பிடிக்க வேண்டும் அளவுக்கு மெல்லடி என்று வர்ணிக்கிறார். இதுவரை
பெருமாளுடைய திருவடியினுடைய மென்மையை மிருதுத்தன்மையை பற்றி திருவாய்மொழியிலே பகவத்ஞான சோபானத்திலே கேட்டலூர் சுவாமி உரையிலே வலையப்பேட்டை சுவாமி வியாக்கியானத்திலே பெரியாழ்வார் திருமொழியிலே இல்லையந்தாதியிலே திருவிருத்தத்திலே அதிகார சந்திரகத்திலே சார சுவாதினியிலே சார பிரகாசிகையிலே என்று பத்து கிரந்தங்களில் நெல்லடி பற்றிய வர்ணனைகளை அனுபவித்தோம். மிருதுத்தன்மையை அனுபவித்தோம். இப்போது நெல்லடி என்பதற்கு வேறொரு அர்த்தம் கேட்குமா? மெல்லுகிற அடி நெல்லடி, வினைத்தொகை என்பார்கள் தமிழிலே. மெல்லு ஹிர என்பதிலே ஹிர என்பதை சொல்லாமல் விட்டுவிட்டால் மெல்லு அடி நெல்லடி என்றால் மெல்லுகிற மென்ற மெல்ல போகிற என்று மூன்று காலத்துக்கும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்துக்கும் சேர்ந்து வருமா, இதற்கு வினைத்தொகை என்று பெயர். இதற்கு முன்னே மும்மணி கோவிலே வேண்டுரை கேட்டு என்ற இடத்திலே வேண்டுரை என்பதற்கு வேண்டின உரை வேண்டுகிற உரை வேண்ட போகிற உரை என்று மூன்றும், அதுவும் வினைத்தொகை. அதுபோல மெல்லுகிற அடி மெல்லடி. பகவானின் அடியை மென்று சுவைப்பவர்கள் கூட இருக்கிறார்களா என்ன என்று கேட்டால், ஆஹா, முதலிலே பகவானே மெல்லுவார். இது பெரியாழ்வாருடைய அனுபவம். சீதக்கடலுள் என்று ஆரம்பிக்கிற பெரியாழ்வார் திருமொழியிலே, பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே. பேதை குழவி குழந்தை கண்ணன் தன் காலினுடைய கட்டை விரலை வாயில் வைத்துக் கொண்டு சுவைத்து உண்ணுகிறானாம். பாத கமலங்கள் என்ற உருவகத்திலே கமலம் போல தேன் சொட்டுகிறது என்பது கூட அடக்கம். மலரிலே தேனை சுவைத்து உண்ணுவது போல தன் காலை தானே சுவைத்து உண்ணுகிறானே இவன், மெல்லுகிறானே. அது இந்த அர்த்தத்திலேயும் மெல்லடியாகிவிட்டது. பாலகிருஷ்ணன் போல வடபத்திர சாயியும் ஆலிலையிலே படுத்த குழந்தையும் கால் கட்டை விரலை மெல்லும். ஏன்? வேதம் கூறியது விஷ்ணோஸ்பதே பரமே மத்வ உத்ஸஹ என்று. பகவானுடைய திருவடியிலே தேன் ஊற்று என்று இதற்கு ஒரு அர்த்தம். பகவானுடைய பக்தர்கள் எல்லாரும் கூட திருவடியை ஏனே மலரும் திருவடித்தாமரை என்று சொல்கிறார்கள். ஒரு கவிஞர் சொன்னார், சமத்கார உத்ரேட்சை மட்டும்தான், அப்படி என்னதான் சுவை இருக்கிறது தன்னுடைய காலிலே என்று பகவானுக்கு நேரடியாக தெரிந்து கொள்ள ஆசை ஏற்பட்டதாம். அதனாலே ஆளிலை மேலான அவதாரத்திலே ஆசை தீர சுவைத்தானாம், மெல்லடியை மெல்லும் அடியாக ஆக்கினானாம். தங்காலில் நின்றவன் முன் நங்காலில் படுத்தானாம் தன் காலில் தேனின்றி முன் காலை மென்றானாம். திருத்தங்கால் என்கிற திவ்ய தேசத்திலே நின்று கொண்டிருக்கிற பகவான் முன் நன்கு ஆளில் படுத்தானாம், நல்லதான முறையிலே வடபத்திர சாயியானாம், தன்னுடைய காலிலே தேன் என்று தன்னுடைய முன் காலை கால் கட்டை விரலை மென்றானாம்.
தண்டாலில் நின்றவன் உன் மந்தாலில் படுத்தானாம், தந்தாலில் தேனென்று நீங்காலே நின்றானாம் என்று சொல்லி பார்த்தால் நன்றாக இருக்கிறது. ஒரு செய்யுளிலே சுவாமி தேசிகன், தேன் உள பாத மலர் திருமாலுக்கு தித்திக்குமே என்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் தித்தின்படி, நமக்கெல்லாம் தித்திக்கும்படியாக தேன் இருக்கிறது ஆத மலரிலே பெருமாளுக்கு. அவருக்கு தித்திக்கும்படியாக இந்த புஸ்தகம் இருக்கிறது, ரகசிய திரேசாரம். இரண்டையும் சுவைக்கலாம் நாம். நாள் மலகாம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கே என்றார் ஆழ்வார். அடியை மெல்லவும் மெல்லலாம், உள்ளவும் உள்ளலாம், வாயிலும் வைக்கலாம், மனத்திலும் வைக்கலாம், இரண்டுமாக சேர்த்து வாயில் வைப்பதாக மனத்தில் கற்பனை பண்ணலாம், மனத்தில் வைப்பதாக வாயிலே வார்த்தையை வைக்கலாம். அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கள். இப்படி பெருமாள் மெல்வது இருக்கட்டும், அடியார்களும் அவனுடைய அடியை மெல்லுவார்கள். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகம், பவாமிருதி நிபாத பங்கஜே நிவேஷி பத்மா கதமன்யதிச்சதி ரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்குரகம் கிவீக்ஷதே. அர்த்தம், பகவானே உன்னுடைய திருவடி தாமரையிலே அமிர்தம் சொட்டுகிறது, அதில் ஈடுபட்ட எவனும் வேறொன்றை எப்படி விரும்புவான்? மகரந்தம் நிரம்பிய அரவிந்தம் இருக்கும்போது ஏனி நீர்முள்ளிப்பூவை பார்க்காதல்லவா? இந்த ஸ்லோகம் மும்மணிக்கோவையின் இந்த வரிக்கு இன்னமுதக்கடலோகி நின்ற விழிவாரருள் மெய்யர் வெல்லடி வேண்டிய என்கிற வரிக்கு நாலு விதமாக விளக்கம் தருகிறது. முதலாவது, ஏனி அரவிந்தத்தை மெல்லுவது போல, மெல்ல மெல்ல தேன் பருகுவது போல மெல்லத்தக்கது பகவானின் திருவடி, அதனால் அது மெல்லடி. முதல் கருத்து. இரண்டாவது, இன்னமுதக்கடலாகி நின்ற மெய்யர் மெல்லடி என்பதிலே அமுதக்கடல் இந்த மெல்லடி என்று கூட அன்பிக்கலாம். இதற்கு முன்னர் அமுதக்கடலாகி நின்றது விழி என்றோம், பிறகு அமுதக்கடலாகி நின்றது அருள் என்றோம், பிறகு அமுதக்கடலாகி நின்றது மெய் என்றோம், பிறகு அமுதக்கடலாகி நின்றவர் மெய்யர் என்றோம். இப்பொழுது அமுதக்கடலாகி நின்றது மெல்லடி என்கிறோம். ஐந்தாவது அன்பயமும் பொருந்தும் என்று காண்பிக்கிறது இந்த ஆளவந்தார் ஸ்தோத்திரத்து சூட்டி. இதுவே அமிர்தந்தி, அமிர்தந்தி நிபாத பங்கஜே. இது இரண்டாவது விளக்கம் மும்மணிக்கோவை வரைக்கும் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தின் மூலமாக. மூன்றாவது விளக்கம், மெல்லடி வேண்டத்தக்கது என்பது. மெல்லடி வேண்டிய மெல்லியல் என்றெல்லாம் இருக்க ஒரு மும்மணி கோவிலே, இங்கேயும் நிவேஷிதாத்மா கதமன்ய திச்சதி இச்சதி என்கிற பதம், இச்சதி என்றால் வேண்டுகிறது என்ற அர்த்தம், விரும்புகிறது என்ற அர்த்தம். அதிலே நிவேஷிதாத்மா புகுத்தப்பட்ட மனசானது வேறு ஒன்றையும் விரும்பாது. இதனாலே பல மெல்லடி வேண்டியவர்கள் என்று பெறுகிறது. நாலாவதாக ஒரு விளக்கம்,
பாத பங்கஜம் என்றதாலே மென்மையும் சொல்லியதாயிற்று. இவ்வாறாக மெல்லடி மெல்லும் அடி அமுதம் வழியும் அடி வேண்டிய அடி என்ற மும்மணி கோவிலே சொன்ன நான்குமே இந்த ஸ்லோகத்தில் இருக்கின்றன. தவாமிருதந்தினி என்று ஆரம்பிக்கிற ஸ்தோத்திர ரத்னத்து ஸ்லோகத்திலே நாம் ஏற்கனவே சொன்னோம், மும்மணி கோவிலிலே மூன்று ரத்னங்களின் சாரம் இருக்கிறது என்று. அந்த மூன்று ரத்னங்களிலே ஒன்று ஸ்தோத்திர ரத்னம், அதிலே இருக்கிற சாரம் இந்த மெல்லடி என்பது. இன்னொன்று மூன்று ரத்னங்களிலே மந்திர ரத்னம், அதிலேயும் ஸ்ரீமன்னாராயண சரணம் என்று இந்த திருவடி பற்றி பேச்சிருக்கிறது. நாம் ஆலவந்தார் ஸ்லோகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் வாசித்து கேட்டோமே, இந்த ஸ்லோகம் மதாந்தரஸ்தர்களும் கண்டுகொண்ட ஸ்லோகம். ஆலவந்தார் நமக்கு ஆச்சாரியர், நம்முடைய சம்பிரதாயத்திலே ஸ்தோத்திரங்கள் பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களிலே முதன் முதலானதாக நாம் இந்த ஸ்தோத்திர ரத்னத்தை ஆலவந்தார் ஸ்தோத்திரத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் அத்வைதிகள் இந்த ஸ்தோத்திரத்தை எதற்காக சொல்கிறார்கள்? அவர்கள் இலக்கிய விருந்தியில் இருப்பதை பாராட்டுகிறார்கள். அப்பைய தீட்சிதரின் குவலையானந்தத்திலே பாராட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு. ஜெகநாத பண்டிதனுடைய விமர்சனம் இருக்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு. பிற்கால சாகித்யக்காரர்களின் பதிலடி இருக்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு என்ற ரீதியிலே இந்த ஸ்லோகம் சாகித்யத்திலே அலங்கார சாஸ்திரத்திலே பிரசித்தி பெற்றுவிட்டது. அந்த கதைகள் எல்லாம் இப்போது வேண்டாம். இத்துடன் மெல்லடி என்றதனுடைய விசேஷார்த்தங்களை நிறுத்திக் கொண்டு விடுவோம். அடுத்த பதத்துக்கு போகலாம். வேண்டிய என்பது அடுத்த பதம். முதல் கேள்வி, மெல்லடி வேண்டியவள் மெல்லியலா? தொண்டர்கள் திருவடியை வேண்டுவார்கள், ஆனால் காதலிகள் ஏன்? உதாரணமாக நம்மாழ்வார் திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை இருவடி சேர்வது கருதி செழும் குருகூர் சதகோவன் இருவடி மேல் உரைத்த தமிழ் ஆயிரத்துள் இப்பத்தும் இருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்தொன்றுமினே என்கிறார். கூட்டறிய திருவடிகள் இஞ்ஞான்று கூட்டுவியே என்கிறார். கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறை கழலே என்று கூட மெல்லடியை வேண்டினார். பக்தர்கள் வேண்டுவது சரி, ஆனால் பெருமாளிடம் காதல் கொண்ட மகளிர் இதே பக்தர்கள் நாயிகா பாவம் அடையும் பொழுது மெல்லடி ஐயா வேண்டுவார்கள்? ஆமாம் என்ற பதிலை புரிய வைப்பதற்காக கோபிகா கீதத்திலிருந்து மேற்கோள் எடுக்கிறார் மும்மணி கோவை வியாக்கியாதா. பணிபலார்ப்பிதம் தேபதாண்டுஜம் கிருணுகு கிருந்தி கிருச்சயம். கோபிகா கீதத்தை பாடும்பொழுது நடுவிலே கிருஷ்ண கிருஷ்ணா என்ற பெயரை சேர்த்து பாடுவது வழக்கம். பணிபலார்ப்பிதம் கிருஷ்ண தேபதாம்புஜம் கிருணுகு கிருஷ்ண கிருந்தி எங்களுடைய மனசிலே முள்ளாய் குத்துகிற ஆணியை அறுத்து எறிய வேண்டுமானால் காதலனான உன்னுடைய அடித்தாமரையை
எங்கள் மார்பகத்தில் வைப்பாயாக என்கிறார்கள் கோபிகைகள் கண்ணனிடம். அவர்கள் மெல்லடிய மெல்லியல்கள். நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியான போது, அதாவது நாயிகாபாவம் மேற்கொண்ட பொழுது, தன் தோழிகளுடன் சேர்ந்து பெருமாளிடம் என்ன வேண்டினார் தெரியுமா? அடிக்கியோம் தலைமை செடி அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோல பாதம். மெல்லடியை மேல் அணியாக வேண்டுகிறார்கள் அந்த மெல்லியல்கள். ஆண்டாள் என்ன வேண்டினால் பெருமாளிடம் என்றால், கேசவநந்தியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரென கருள் கண்டாய். அருள் மெய்யரின் மெல்லடியைத்தான் அவளும் வேண்டினாள். கோபிகைகள் வேண்டியதும் மெல்லடி, நம்மாழ்வார் நாயகி வேண்டியதும் மெல்லடி, ஆண்டாள் வேண்டியதும் மெல்லடி. இவர்கள் எல்லாருமே மெல்லடி வேண்டிய மெல்லியல்கள். ஆனாலும் இவர்களிடையே ஒரு வேறுபாட்டை காட்டுகிறார் யாக்ஷபா. கோபிகா ஸ்திரீக்கள் தம் மார்பிலே மெல்லடி வேண்டினார்கள். நம்மாழ்வார் தன் தலையிலே மெல்லடி வேண்டினார். அடிச்சியோம் தலைமிஷனி அணியாய் உன் கோலப்பாதம். ஆண்டாளோ தன் கையிலே மெல்லடியை வேண்டினாள். கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் பேரு. வெவ்வேறு உடல் உறுப்புகளிலே வேண்டுகிறார்கள் என்று வித்தியாசம். வெவ்வேறு நோக்கங்களுக்காக என்பதும் ஒரு முக்கிய வித்தியாசம். மனவேதனையை அறுப்பதற்காக கோபியர்கள் வேண்டுகிறார்கள். கிருந்தி பிருட்சயம் தலையில் அணியாக பராங்குஷ நாடுக்கு வேண்டுகிறாள். தலைமிஷனி அணியாய் கையால் காலை பிடித்து விடுவதற்காக ஆண்டாள் வேண்டுகிறாள். ஒருத்தி துன்பம் நீங்குவதற்காக, ஒருத்தி அழகிக்காக, ஒருத்தி பாக்கியம் பெறுவதற்காக. இவை எல்லாவற்றையுமே அறிந்த தேசிக நாயகி இந்த மும்மணி கோவையிலே இந்த எல்லா பலன்களுக்காகவும் மெல்லடி வேண்டிய மெல்லியலாகி இருக்கிறாள். போதும் சுவாமி வியாக்கியானம். தலையில் அணிய பெறவாதல், மார்பில் அணியவாதல், பள்ளி தொழுமிட தடிபொட்டிடவாதல், மெல்லடியை விரும்பிய என்றபடி இருபடியே நமக்கு உபஜீவியம். நமக்கு வாழ்வாதாரமே திருவடிதான். இதை விளக்குகிற ஸ்ரீமத் ரகசிய திரேசார வரிகள் இப்போது. இப்படி ஸ்ரீயப்பதியான நாராயணன் திருவடிகளே உபாத தசையிலும் பலதசையிலும் உபஜீவியங்கள். இது கிரந்தத்தினுடைய முடிவான அறிவுரை. ரகசிய திரேசாரத்தின் கடைசி மணிப்பிரவாள வாக்கியம் இது. நம் பிழைப்புக்கு மூலங்கள் எவை என்று கேட்டால், ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளே என்கிறார். மெய்யர் மெல்லடி வேண்டியவர் நான். திருமேனி மொத்தத்தையுமே வேண்டலாமே, ஏன் மெல்லடிகளை மட்டும் வேண்ட வேண்டும்? விழியை வேண்டலாம், விழிவார் அருள் மெய்யை வேண்டலாம், மெய்யர் மெல்லடியை வேண்டுவானேன் என்றால் இதற்கு மூன்று நாலு காரணங்களை குறிப்பிடுகிறார் ரகசிய திரைசாரத்திலே. அவற்றை அடுத்த வாரம் நாம் கேட்போம். இந்த வாரத்திலே இதுவரை மெல்லடி வேண்டிய என்பதனுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம். அடுத்த வாரம் வேண்டிய மெல்லியல் மேல் பொழிவார் அனங்கர் என்பதனுடைய நுண்ணிய பொருள்களை ரசிப்போம்.
சிறார்த்தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.